திருச்சி காந்தி மார்க்கெட் சில்லறை விற்பனை நாளை முதல் ஜி கார்னர் பகுதியில் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் முகக்கவசம் அணியாமல் மார்க்கெட் பகுதிக்கு வந்து செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் தர கேட்கலாம். வணக்கம் பக்ருதீன், தற்பொழுது இந்த மார்க்கெட் மாற்றத்திற்கான காரணம் என்ன? விரிவான தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் இந்த கொரோனா பரவல் என்பது அதிகரித்துக் கொண்டே சென்றது எல்லாம். ஏனென்றால் ஏப்ரல் 7ஆம் தேதி 91 இருந்த இந்த கொரோனா பாதிப்பு ஏப்ரல் 8ஆம் தேதி 131 பேருக்கும், நேற்று அதாவது திருச்சி மாவட்டத்தில் 213 பேருக்கு இந்த கொரோனா தொற்றானது உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாள்தோறும் இந்த கொரோனா தொற்று அதிகரிப்பதனால் தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு விதித்து தற்போது இந்த தளர்வுடன் 50% இந்த போக்குவரத்துகள் மற்றும் பல்வேறு இடங்களில் பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட்டில் சில்லறை விற்பனைகள் மட்டும் இடமாற்றம் செய்யப்படுகிறது என்று நேற்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷன் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று அதாவது திருச்சி ஜி கார்னர் பகுதியில் உள்ள அந்த மைதானத்தில் தற்காலிக அதாவது சில்லறை விற்பனை காய்கறி கடைகள் அமைப்பதற்கான பணிகள் என்பது அந்த கடைகள் அமைக்கும் பணி என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம், திருச்சி மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இந்த கொரோனா பரவல் அதிகமா இருக்கிறதால் காந்தி மார்க்கெட் எல்லாம் பூட்டப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு ஆலோசனையின்படி அந்த காந்தி மார்க்கெட் திறக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த கொரோனா பரவல் அதிகமாக இருப்பதால் இந்த காந்தி மார்க்கெட் மூட வேண்டும் என தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் கூறி வந்த நிலையில் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகுதான் தற்போது இந்த சில்லறை வியாபாரம் மட்டும் அந்த பகுதிக்கு மாற்றப்படுவது என்று அறிவித்தது. அதன்படி நாளை இந்த கடைகளானது இடம் மாற்றத்திற்கு தயாராக தற்போது இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தாலுமே திருச்சி மாவட்டத்தில் இன்று பல்வேறு இடங்களில் முகக்கவசம் அணியாமல் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பேருந்துகளில் 50% அதாவது அவர்கள் இன்று யாரும் பயணிக்க கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. அதன்படி இன்று காலை முதலே பார்த்தோம் என்றால் கூட்டம் என்பது அதிக அளவில் குறைவாக இருந்தாலுமே அது அதிக அளவில் இருசக்கர வாகனத்தில் செல்லும் காட்சியை நாம் பார்க்க முடியுது. இது இருப்பினுமே தற்போது காந்தி மார்க்கத்தில் வரக்கூடியவர்கள் முகக்கவசம் அணியாமல் தான் வருகிறார்கள், அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை தற்போது இந்த கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கை என்பது பல்வேறு பகுதியில் பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. திருச்சி மாவட்டத்தில் நேற்று அதாவது கொரோனா பாதித்து 2 பேர் இறந்திருக்கிறார்கள். இதுவரை கொரோனா பாதிப்பு என்பது திருச்சி மாவட்டத்தில் 16781 இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்தவர்கள் என்பது 15508 இருக்கிறது. மொத்தம் அதாவது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனை மற்றும் இல்ல கண்காணிப்பில் இருப்பவர்கள் என்று பார்த்தால் கொரோனா பாதிக்கப்பட்டு 1083 பேர் இருக்கிறார்கள். மாவட்டத்தில் இதுவரை 190 பேர் இறந்திருக்கிறார்கள் கொரோனா பாதிப்பால். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இந்த கொரோனா பரவலை தடுப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் பொதுமக்கள் ஒத்துழைத்தால் மட்டுமே கொரோனா பரவல் மேலும் பரவாமல் இருக்கும் என்பது அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து மாவட்டத்தில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பிரபாதி. பக்ரீதின், தற்பொழுது கொரோனாவின் இரண்டாம் அலை வீசுவது அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த மார்க்கெட் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நாளையிலிருந்து அந்த மார்க்கெட் சுற்றி எந்த மாதிரியான கட்டுப்பாட்டு அறைகள் கொண்டுவரப்பட இருக்கிறது? அப்படி பயணிகளோ அல்லது காய்கறி வாங்க வருபவர்களோ மாஸ்க் அணியாத பட்சத்தில் அவர்களுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சுகாதார பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள்? திருச்சி காந்தி மார்க்கெட்டை பொறுத்தவரை நம் ஏற்கனவே பல்வேறு நடவடிக்கைகள் மீது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டுதான் இடமாற்றம் என்பது இதை ஏற்கனவே பேசப்பட்டாலுமே அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் தான் முதல்கட்டமாக பார்க்கப்பட்டது. அதன் பிறகு இந்த காந்தி மார்க்கெட் இடமாற்றம் விவகாரம் நீதிமன்றம் வரையும் சென்று நீதிமன்றத்தில் தற்போது அனுமதி பெற்ற பிறகுதான் மீண்டும் அந்த காந்தி மார்க்கெட் ஆனது இயங்கி வருகிறது. மீண்டும் தற்போது இந்த கொரோனா பரவலால் அந்த சில்லறை வியாபாரம் மட்டும்தான் மாற்றப்படுகிறது. ஏனென்றால் வியாபாரிகள் நாங்கள் கடையை இந்த பகுதியில் நடத்த எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும், சில்லறை வியாபாரம் மட்டும் மாற்றிக்கொள்ளலாம், மொத்த வியாபாரம் நாங்கள் இங்கே செய்வோம் என நேற்று அவர்கள் மாவட்ட ஆட்சியிடம் கோரிக்கை வைத்ததன் பேரில் தான் தற்போது சில்லறை வியாபாரம் மட்டும் நாளை மாற்றப்படுகிறது. இந்த ஜி கார்னர் பகுதியில் தற்போது பணிகள் என்பது சமூக விலகலுடன் கூடிய கடைகள் அமைக்கும் பணியானது முதல்கட்டமாக நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு உள்ள வரையறைப்படி அந்த சுண்ணாம்பில் கோடு இட்டு அதற்கு பிறகு அங்கு பேரிகார்டு அமைக்கப்பட்டு கடைகள் அமைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வியாபாரிகளின் கோரிக்கை என்பது வெயில் காலமாக இருப்பதால் எங்களுக்கு மேலே செட்டு அமைத்து தர வேண்டும் அப்படின்னு அந்த வகையில் செட்டு அமைத்து தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் மொத்த வியாபாரத்தையும் கண்காணிக்கிறார்கள். ஏனென்றால் உள்ளே வருபவர்கள் மாஸ்க் அணிய வேண்டும், அதே போன்று சுற்றுப்புறம் உள்ள கடைகளிலும் உள்ளவர்களும் மாஸ்க் அணிய வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தி வண்ணம் உள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி. பக்ருதீன்.